இப்போ நமது மாவட்டத்தில் வந்துட்டு 13 கவுண்டிங் சென்டரில் 61 டேபிள்ஸ் போட்டிருக்கோம். 108 ரவுண்டு வந்து நமக்கு டோட்டலாக இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி லிஸ்ட் இருக்குது, பட் ஓவராலாக 108 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அதே போல் ஒவ்வொரு டேபிள்லேயும் வந்து 3 அதிகாரிகள் இருப்பாங்க. கவுண்டிங் சூப்பர்வைசர், கவுண்டிங் அசிஸ்டண்ட்டு, கவுண்டிங் ஒய் அப்படின்னு சொல்லி 3 பேர் இருப்பாங்க. ஒரு கவுண்டிங் சென்டருக்கு 3 நுண்பார்வையாளர்கள், மைக்ரோ அப்சர்வர்ஸ் போட்டிருக்கோம். மாவட்டம் ஃபுல்லாக வந்துட்டு 45 பேர் போட்டிருக்கோம். மொத்த கவுண்டிங் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் வந்து 183. அதே போல் தபால் வாக்குகளை எண்ணுறதுக்கு வந்து நம்ம தனி டேபிள் போட்டிருக்கோம் ஒவ்வொரு கவுண்டிங் சென்டர்லேயும். அது வந்து முதல்ல தபால் வாக்கு தான் எண்ணணும், அதான் நம்ம கமிஷனில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. அதுக்கப்புறமா தான் வந்து சம்மந்தப்பட்ட வார்டுக்கான இவிஎம் மிஷின்ஸ் வந்து நாம் எண்ணுவோம். அதே போல் ஒவ்வொரு கவுண்டிங் டேபிளையும் சிசிடிவி கேமராக்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். மொத்தமாக மாவட்டம் முழுவதும் 324 சிசிடிவி கேமராஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். வேட்பாளர் மற்றும் 2 முகவர்கள் வந்து உள்ளே அனுப்பப்படுவார்கள். அவங்களுக்கு தேவையான அந்த ஐடி கார்ட்ஸு அந்த விஷயங்களும் நாம் வந்து செஞ்சுருக்கோம். மீடியா ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து மீடியா சென்டர் அப்படின்னு ஒரு ரூம் வந்துட்டு ஒவ்வொரு கவுண்டிங் சென்டர்லையும் அலாட் பண்ணியிருக்கோம். அவங்களும் வந்து அந்த மீடியா சென்டர் மூலமாக தொடர்ந்து ரிசல்ட்ஸை வந்து கண்காணிக்கலாம். அதே மாதிரி சம்மந்தப்பட்ட வாக்கு எண்ணும் மையத்துக்குள் வந்து வேட்பாளர்கள் மற்றும் அவர்கள் முகவர்கள் 2 பேர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இது எலெக்ஷன் கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா போத் போஸ்டல் பேலட் ஆஸ் வெல் அஸ் இவிஎம் கவுண்டிங் முடிஞ்சவுடனே ஃபார்ம் 27 ஆர்ஓ வந்து ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணி அந்த கேண்டிடேட்டுக்கு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இது நம்ம மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. 4 கள்ள வாக்குகள் பதிவாக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க சார்? இல்லை, வந்து தகவல் வந்திருக்குன்னா அதை விசாரணை பண்ணிட்டு கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நடவடிக்கை எடுக்கிறோம். கவுண்டிங் எடுக்கணும்ன்றாங்க சார் அவங்க? இல்லை, அது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதுங்க. கவுண்டிங்கில் இந்த மாதிரி வாக்குகள் தவறான முதலில் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியர் கட் கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதில் கலெக்டரோ எஸ்பிஓ ஆர்ஓஓ எல்லாமே வந்து கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். புக்லெட் இருக்குது, அந்த புக்லெட்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். முதல்ல போஸ்டல் பேலட்டை கவுண்ட் பண்ணுவோம். போஸ்டல் பேலட்டை ஓப்பன் பண்ணி கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணி கவுண்ட் பண்ணி ரெண்டு ரிசல்ட்டையும் சேர்த்து ஃபைனல் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணி அந்த ஜெயிச்ச அந்த வேட்பாளர் அந்த கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு ஃபார்ம் 27 நம்ம இது கொடுப்போம். எல்லாமே கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அம்பாள் ஆட்டோ. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.